சின்னமுன்னு டிவி. ஹாய் குட்டீஸ், நாம இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கான்டினன்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், அதாவது கண்டங்கள் மற்றும் சமுத்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம உலகம் 7 கண்டங்களால் ஆனது. அவை ஆசியா, ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்க்டிகா, அண்டார்க்டிகா. ஏஷியா, ஆசியாதான் உலகத்தில் இருக்கிற பெரிய கான்டினென்ட். 48 நாடுகளை கொண்டது ஏஷியா. உலகத்திலேயே பெரிய நாடான ரஷ்யா ஏஷியாவில் தான் இருக்கு. அதே போல உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட கான்டினென்ட்டும் ஏஷியா தான். உலகத்திலேயே பெரிய சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே தான் இருக்கு. ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா 2வது பெரிய கண்டம். இங்க 54 கண்ட்ரீஸ் இருக்கு. அல்ஜீரியா தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய நாடு. உலகத்தின் பெரிய நதியான நைல் நதி இந்த கண்டத்துல தான் எகிப்துங்கிற நாட்டில் இருக்கு. நார்த் அமெரிக்கா, இது மொத்தம் 23 நாடுகளை கொண்டது. கனடா தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய நாடு. நயாகரா ஃபால்ஸ் இந்த காண்டினென்ட்ல அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கிற பார்டர்ல தான் அமைஞ்சிருக்கு. சவுத் அமெரிக்கா, இது மொத்தம் 12 நாடுகளை கொண்டது. பிரேசில் தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய நாடு. உலகத்திலேயே பெரிய காடான அமேசான் இங்க தான் அமைஞ்சிருக்கு. யூரோப், யூரோப் மொத்தம் 44 நாடுகளை கொண்டது. இங்க தான் உலகத்திலேயே சின்ன நாடான வேட்டிகன் சிட்டி இருக்கு. 2வது குட்டி காண்டினென்ட் யூரோப் தான். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா தான் உலகத்திலேயே குட்டி காண்டினென்ட். ஆஸ்திரேலியா தான் இங்க பெரிய நாடு. நியூசிலாந்து மற்றும் அங்கு உள்ள குட்டி நாடுகள் சேர்ந்து மொத்தம் 14 நாடுகள் இந்த காண்டினென்ட்ல இருக்கு. ஆஸ்திரேலியானாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன விலங்கு? கங்காரு. அண்டார்க்டிகா, முழுமையா வெறும் பனியால் ஆன கண்டம்தான் அண்டார்க்டிகா. இங்க மக்கள் தொகையே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது பனியாலான ஒரு பாலைவனம்னு கூட சொல்லலாம். இங்க எந்த நாடுமே இல்லை. மக்கள் இங்க வசிச்சாதானே நாடு உருவாகும் இல்லையா? இப்ப நாம ஓஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். உலகத்துல மொத்தம் 5 ஓஷன்ஸ், அதாவது 5 சமுத்திரங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? பசிபிக் ஓஷன், இதுதான் உலகத்திலேயே பெரிய சமுத்திரம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஓஷன் வாட்டரில் 50% பசிபிக் ஓஷனோடது தான். சதர்ன் ஓஷன், அண்டார்க்டிகா கண்டத்தை சுற்றி இந்த ஓஷன் தான் நிறைஞ்சிருக்கு. உலகம் பூரா பரந்திருக்கும் ஒரே ஓஷன் இந்த சதர்ன் ஓஷன் தான். இங்கே உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத பல அரிய மீன் வகைகள், திமிங்கலங்கள், மற்ற உயிரினங்களும் வாழ்கின்றன. அட்லாண்டிக் ஓஷன், இதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய ஓஷன். அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு நடுவில் இருக்கு இந்த சமுத்திரம். இந்தியன் ஓஷன், இந்தியன் ஓஷன் தான் 3வது பெரிய ஓஷன். மொரீஷியஸ், மால்தீவ்ஸ் போன்ற அழகிய தீவுகள் இந்த சமுத்திரத்தில் தான் இருக்கு. ஆர்க்டிக் ஓஷன்,
ஆர்க்டிக் ஓஷன் தான் ரொம்ப சின்ன சமுத்திரம். இங்க வெயில் காலங்களில் எப்பவுமே வெளிச்சமாகவும் குளிர்காலங்களில் நாள் முழுவதும் இருட்டாகவும் இருக்கும். என்ன குட்டீஸ், கான்டினென்ட்ஸை பற்றியும் ஓஷன்ஸை பற்றியும் கற்றுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். சரியா? பாய் குட்டீஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சின்னமுன்னு டிவி.